இந்த முறை கோட்டாபய ராஜபக்சோட வெற்றி வந்து ஆறால் வந்தோன்னா இளைஞர்கள் எல்லாம் வந்தது. அதே மாதிரி தான் கல்முனையில் பெரிய விஜயசபை அமைக்கொண்டாக அங்கேருந்து இளைஞர் முழுக்க இறங்கினாங்க. இன்றைக்கு கனியோனை போட் விழுந்திருக்காங்க, ஏன்னா அதை மாற்றி காட்டணும்னு. அப்போ அது ஒரு மாற்றம் உங்களுக்கு, அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அது இப்போ நான் இப்போ உங்களுக்கு தெரிய அஞ்சு நாளை முதலான இவர் மைந்த சாந்திக்கு தான் வந்தேன். அப்போ முதல் நான் கேட்டால் தான் கல்முனையை தர முயற்சணும், ஏன்னா நீங்கள் வாக்குறுதி அளிச்சேன்னு கேட்டு அவர் அதை ஓமன்ட்டார். அது பிரச்சனை, அதை நீ மினிஸ்ட்ரி வாக்குறவையில் அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஆறுக்கால போய் ஆறுக்கால செய்ய வேண்டாம், நீ அவருக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு அதுங்க லைன் மினிஸ்ட்ரின்னு சொல்லி பப்ளிகேஷன் மினிஸ்ட்ரியை போன வேண்டாம். அது நடக்கும் சித்திரமாக எலெக்ஷனுக்கு பிறகுதான் அடுத்த அமைச்சரவை கூடக்கான் நமக்கு இங்கே பலன்கள் கூட வரும். அதுக்கிடையில் பயன்படுத்தக்கூடியதை பயன்படுத்துவோம். அது இப்போ உங்களுக்கு நான் செய்தருவது, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ சிறந்த ஒரு கட்டமைப்பை இப்போ நாங்கள் உருவாக்கிருக்கோம் அம்பாறையில். ஏன்டா அந்த தெளிவாக்கி நாம் அணிதிரட்டி எடுத்துட்டோம்டா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அமைச்சர் வரும். அமைச்சராகி தான் வரும், வெளில வைக்கிற அமைச்சர் ஆகி கொடுவோம். நான் முழங்காணி அங்கே மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அது மட்டக்களப்பு அமைச்சர் அம்பாறை அமைச்சர் விளங்கு உங்களுக்கு என்ன இங்கானிக்க வேணும். அப்போ அந்த அமைச்சர் அதிகாரத்தின் ஊடாகத்தான் நாம் சண்டித்தனப்படலாம். அப்போ அதை தான் உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கொண்டு இப்போ சிறந்த முறையில் நாங்கள் எதிர்காலத்தில் திட்டமிட்டு செயற்படுவோம். பாதுகாப்பான நிலைக்கு வந்திருக்கோம். அப்போ இனி தேவை நம்ம இருப்பை காப்பாற்றுறது, நம்ம எதிர்கால சந்ததியை வளர்க்குறது, நம்மளோட பிள்ளைகளோட படிப்புகள், அதுகளோட வாழ்க்கைகள், சரி அதுகளுக்குரிய வாழ்வாதாரங்கள், இதுகளை கட்டி எழுப்புறா இனி நோக்கம் நமக்கு. அப்போ அதை வடிவாக கொண்டு வருவோம். அப்போ அதில் நின்று வடிவாக இந்த தேசியம் தேசியம் ஒன்று கதைக்கு எல்லாம் ஏமாற்றுவானே என்ன செய்கிற கடைசி முடிவெல்லாம். இப்போ இந்த முறை என்ன நடந்தது, 13 கோரிக்கையே சம்பந்தனை எழுதி கொடுத்தார் யார்கிட்ட, சஜித்திட்ட. இதை நிறைவேற்றினாதான் உனக்கு நான் ஆதரவு தருவேன். 3 பேசாமல் இருந்தார், 3 திடீரென்று எழும்பி விடிய சொல்லிவிட்டார், டே எல்லாம் சஜித்துக்கு ஆதரவு அளிங்கிறான். அப்போ எங்கடா அந்த கோரிக்கை தச்செல்லாம் சஜித் வென்றிருந்தா இன்றைக்கு காடை ஏற்றி தப்பித்தான். அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. அவ்வளவு தீவிரமாக தெரிஞ்சவர்கள் சஜித்திர மேடையிலிருந்த முழு பெருமுஸ்லீம் தலைவன், மைந்தட மேடையிலிருந்த முழுதான் அவங்கள. அப்போ அதிலே அதை நாம் உணர்வு இல்லை நம்மளாக்கள். அப்போ இதை கவனம் எடுத்து நாம் கொண்டு வரணும் படிவா. கிழக்கு மாநிலத்தில் மாற்றம் அடைஞ்சி கொண்டு வந்தோம்னா தான் இந்த கிழக்கு மாநிலத்தில் இருப்பு காப்பாற்றப்படும். அதே போல் சில நேரம் நடுவூர்களுக்குரிய தமிழாக்களுக்கு விளங்காது, உங்களுக்கு தான் அதில் அருமை விளங்கும். எவ்வளோ அட்டி விழுதுங்கன்னு, எத்தனை பேர்கிட்ட பல்ல காட்டணும், எத்தனை பேர்கிட்ட போய் நிற்கணும். சரி ஒரு அமைச்சர்ன்றா ஒரு முஸ்லீம் அமைச்சர்கிட்ட போகணும், ஒரு தமிழ் அமைச்சர் இருந்தால் அவன் நம்மளோட தெரிவானு. சரி நம்மளோட ஒரு தமிழ் அதிகாரி இருந்தால் ஒரு முஸ்லீம் அமைச்சர் கண்டா ஒரு ஷேர் போட்டு தான் ஆகணும். அது சட்டம். அப்போ அதை ஒன்றும் செய்யலாது. அது அந்த இடவழி யார் நம்ம கொடுக்குறோம், நம்ம ஒரு தமிழன் உருவாக்கினோம்னா அவன் பார்ப்பானு வேலை. அப்போ இதை வடிவாக கவனம் எடுத்து நாம் செயற்படுத்தணும் இந்த முறை. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.